Hi friends, welcome to Queen Sweet and Spicy Time. இன்னைக்கு நம்ம மார்ஷ்மெல்லோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம அதுக்கு ஜெலட்டின் எடுத்துக்கிறோம். இது வந்து ஃபுட்டுக்கு பயன்படுத்துகிற ஜெலட்டின் தான். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு எடுத்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு 6 ஸ்பூன் அளவிற்கு அதே அளவில் டேபிள் ஸ்பூனில் 6 ஸ்பூன் அளவிற்கு தண்ணி விட்டுக்கோங்க. இதில் நல்லா இந்த ஜெலட்டின் ஊறணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரில் மார்ஷ்மெல்லோ கிடைக்கும். இப்போ தண்ணியை அளந்து ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அளவிற்கு நல்லா ஊற வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். நல்லா ஊறுச்சுன்னா நம்மளுக்கு ஜெல்லி மாதிரி ஆகிடும். ஜெலட்டின் நல்லா ஊறி வரட்டும். இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ சோள மாவு எடுத்திருக்கேன். இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு சேர்த்துக்கலாம். அதே 2 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு சர்க்கரையை சேர்த்து நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதில் போட்டு தான் நம்ம மார்ஷ்மெல்லோ கையில் ஒட்டாமல் எடுக்க முடியும். அதனால் இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நல்லா ஆயில் தடவிட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி ஆயில் தடவிக்கலாம். அந்த எண்ணெய் தடவுன பிளாஸ்டிக் கப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளாரும் சர்க்கரை மிக்சரையும் சேர்த்து நல்லா ஒரு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம டஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு மார்ஷ்மெல்லோ ரெடி பண்ணி ஊற்றுறப்ப கைகள்லேயோ இல்லை டின்லேயோ ஒட்டிக்காமல் ஈஸியாக நம்மளுக்கு பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம 200 கிராம் அளவிற்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதில் பாதி அளவிற்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம சர்க்கரை பாகு எடுத்துக்கணும். நல்லா நம்மளுக்கு ஒரு சின்ன பால் மாதிரி வர்ற அளவிற்கு நம்ம இந்த சர்க்கரை பாக ரெடி பண்ணி எடுத்துக்கணும். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம கம்மி அளவு சர்க்கரை போடுறதுனால சீக்கிரமாக நம்மளுக்கு பதம் வந்துடும். நம்ம பதம் தவற விட்டுட்டோம்னா நம்ம மார்ஷ்மெல்லோ ரொம்ப ஹார்டாகவோ இல்லை ரொம்ப தண்ணியாகவோ ஆகிடும். பாருங்கள், நம்ம எடுக்கிறப்ப நல்லா கைகளில் ஒரு தக்காளி பழம் மாதிரி, அதாவது ஒரு பால் மாதிரி உருண்டு வரணும். நீங்கள் கம்பி பதத்தில் பார்க்குறதா இருந்தால் 2 கம்பி பதம் அளவிற்கு வந்திருக்கணும். ஒரு அரை லெமனை நம்ம சாறு எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். அது வந்து நல்ல ஸ்மெல்லாகவும் மேலும் நம்ம சர்க்கரை வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாமல் வச்சுக்கோ. இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற ஜெலட்டினை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா நம்மளுக்கு ஒரு நிமிஷம் அளவிற்கு கொதிக்கணும். கொதித்து நம்மளுக்கு நல்லா சேர்ந்து வர்றப்ப நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி பீட் பண்ணிக்கணும். நான் ஒரு நிமிஷம் அளவிற்கு ஊற்றி ஆற வச்சுருக்கேன். இப்போ நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம ஸ்லோவாகவும் அப்புறமா ஃபாஸ்ட்டாகவும் வச்சு பீட் பண்ணணும். நீங்கள் மார்ஷ்மெல்லோ செய்கிறதுக்கு கண்டிப்பாக பீட்டர் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ரக்சரில் கிடைக்கும். நீங்கள் மிக்சர் ஜாரில் நீங்கள் யூஸ் பண்ணி செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் நம்மளுக்கு அவ்வளோ ஃப்ளஃபியாக வராது. பைனாப்பிள் எசன்ஸ் இல்லைன்னா வெண்ணிலா எசன்ஸ் ஒரு அரை மூடி அளவிற்கு சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக. நான் கலருக்காக பிஸ்தா கலர் க்ரீன் சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம மார்ஷ்மெல்லோக்கு நல்ல ஒரு லைட் க்ரீன் கலரை கொடுக்கும். நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே அடிச்சிட்டோம். பாருங்கள், நல்லா நம்மளுக்கு நூல் மாதிரி வருது. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம டஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பாக்ஸில் இதை ஊற்றிக்கலாம். இது ஒரு 4 மணி நேரம் எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் அப்படியே வச்சுடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா செட் ஆகி வரும். அடிக்கடி செக் பண்ணாதீங்க. கை வச்சிங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும். நம்மளுக்கு தேவையான கலரில் கூட நம்ம சேர்த்து செய்துக்கலாம். இல்லை வெள்ளையாகவே வேணும்னாக்கா நீங்கள் எந்த கலரும் சேர்க்காம கூட செய்துக்கலாம். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த மார்ஷ்மெல்லோ ரொம்ப பிடிக்கும். நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ருக்கோம். இப்போ நம்ம வீட்லேயே செய்யலாம். நல்லா ஒரு முறை தட்டிட்டு நம்ம ஏர் பபுள் இருந்தாக்கா ஒரு ஸ்டிக் வச்சு எடுத்துடலாம். அது போல் செய்தோம்னா நல்ல சாஃப்டான ஸ்மூத்தான மார்ஷ்மெல்லோ நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை ஒரு பிளேட்டில் நல்லா டஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம மார்ஷ்மெல்லோவை அன்மோல்ட் பண்ணுறப்ப கைகளில் ஒட்டாது. இப்போ நம்ம அன்மோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதை எடுத்து வச்சு 4 மணி நேரம் ஆகுது. நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேணாம். நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலே நல்லா நம்மளுக்கு செட் ஆகி வந்துடும். பாருங்கள், அழகாக செட் ஆகி வந்திருக்கு. பிளாஸ்டிக் பாக்ஸில் இருந்து நம்மளோட மார்ஷ்மெல்லோவை எடுத்து கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை போட்டு நல்லா நம்ம கோட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி நல்லா அந்த மிக்ஸை தாராளமாகவே போட்டு நம்ம டஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும்.
நம்ம கடைகளில் மட்டுமே வாங்கி சாப்பிட்ற மேஷ்மெலோ நம்ம வீட்லேயே செய்து சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்ல சாஃப்டான பஞ்சு போல் இருக்கிற மேஷ்மெலோ ரெசிபி நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். இதை வந்து நம்ம கட் பண்ணுறப்ப கத்தியிலையும் நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பவுடரை சேர்த்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக கட் ஆகி வரும். கொஞ்சம் இல்லாத இடத்துல கூட நம்மளுக்கு ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கார்ன்ஃப்ளவரில் அடிக்கடி போட்டு புரட்டி எடுத்துக்கோங்க. நம்மளோட சாப்பிட்டதும் நல்லா வாயில் கரையக்கூடிய மேஷ்மெல்லோ ரெசிபி நம்ம வீட்லேயும் செய்து பார்க்கலாம். சாப்பிடவும் நல்லா இருக்கும். வாயில் வச்சதும் நல்லா கரைஞ்சிடக்கூடிய பஞ்சு மாதிரி இருக்கிற மேஷ்மெல்லோ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வேணுன்ற சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மிக்ஸோடு கோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை நம்ம வேணுன்ற அளவிற்கு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்தாச்சு. எல்லாத்தையும் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸில் போட்டு கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு ஏர் பிளாக் கவரில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாள் வரைக்கும் கூட நல்லா இருக்கும். இந்த 200 கிராம் சர்க்கரையில் நம்மளுக்கு ஒரு 20 மேஷ்மெல்லோ துண்டுகள் கிடச்சிது. இந்த ரெசிபி ரொம்ப நல்லா இருக்கும். காட்டன் மாதிரி நல்லா சாஃப்டான வாயில் வச்சதும் நல்லா கரையக்கூடிய இந்த மேஷ்மெல்லோ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.